வீடியோவை வழங்குவோர் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்வீட் கடை .com, திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மற்றும் கருப்பட்டினால் செய்யப்பட்ட பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி பண்றாங்க. அண்ட் இந்தியாக்குள்ள ஃப்ரீ டெலிவரியும் பண்றாங்க. சோ பாரம்பரிய உணவுகளை போற்றுபவர்கள் நீங்களா இருந்தா இப்பவே ஆர்டர் பண்ணுங்க ஸ்வீட் கடை .com-ல. ஏன் அழுத? பிரியங்கள் எதுவுமே தப்பு செய்யல, ஏன் அடிக்கிறாங்க? அவங்கள விட்டு வரும்போது கையில என்ன கிடைக்குதோ தூக்கி போடணும், ஆனா வேடிக்கை பார்க்க கூடாது. ஓடிட்டு போற அட, உங்ககிட்ட சொல்லல, ஊர்ல கடன் பிரச்சனை முடிஞ்சிச்சு. மேனேஜர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு 3 மாசத்துல முடிச்சுக்கலான்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ல, ஊருக்கு போனேன். நான் தான் டா ராஜா. வட்டா நான் போய் ஒரு கார் ஒன்னு பிடிச்சிட்டு வந்துறேன். அப்புறம் ஒரு 5-6 பெட்டி கொண்டு வருவாப்ல. மாமா பா ஆப்ல, பெட்டியில் அடுத்த வண்டி வருதான் ஆப்ல. இல்லை மாமா. மாமா இவ்வளோதான்? இவ்வளோதானா? ஆ என்ன மாப்பிள, ஒரு பெட்டி தானா? ஆமாம் மாமா. 4-5 வருஷம் கழிச்சு வரீங்க, ஒரு பெட்டி தூட்டு வரீங்களே மாப்பிள. எப்படி இருக்கீங்க? பாப்பா எங்க? ப்ரீ ஸ்கூல் போயிருக்கா, மதியானம் வந்துடுவோம். மாப்பிள பெட்டி செம்ம வெயிட்டாக இருக்கு. மாமா பெட்டி ஃபுல்லாக ஜாமா இருக்கு மாமா, பார்த்து நான் கொண்டு வரேன். நீங்கள் போங்க போங்க போங்க. கூட்டு அங்க தங்கம்லாம் சீப்பா கிடைக்கும் சொல்லுவாங்களே. இருக்கு, உள்ள ஏதோ இருக்கு. டேய் என்னங்கடா, ஒண்ணுமே இல்ல. அடியே கொடுத்த காசுலாம் என்னடி பண்ண? அது கரடைக்கே சரியா போச்சு மாப்ள. ஏய் அப்புறம் அப்புறமா 4 வருஷ கதை ஊர்ல என்ன நடந்து தெரிஞ்சுக்கணுமா? பொறுமையா உட்காந்து டீ கடையில பேசுவோம். உனக்கு வாங்கிட்டு வந்தயா, இரு வாங்கிட்டு போயிரு. நீ கிட்ட சென்ட்டு மச்சான், அந்த பாட்டில் தைல பாட்டிலா சரக்கு பாட்டில்? பாப்பாக்கு விளையாட்டு வாங்கினா அதுலயே எல்லா காசும் செலவாயிருச்சு. உனக்கு இப்பதானே பொண்ணு பிறந்தது, நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேயா, அதை எடுத்துட்டு போ. என் பொண்ணு சாக்லேட் சாப்பிட மாட்டேன், நான் டீக்கர்ல வெயிட் பண்றேன். சரியா, இதே நல்லா போதியா தான் இருக்கு. எல்லாமே விளையாட்டு ஜாமான் தானா? ஆமா மாமா. அந்த பேக்ல துணி, பூ துணி. ஏன் துணி? நான் தான் திரும்பி போக மாட்டேனே. போக மாட்டீங்களா? கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க?
இதோ இருக்கேன்க்கா. சரி, என்ன சாப்பிடுற? என்னக்கா பூசா கேக்குற? எப்போதும் குடுப்பிய கூழு, போய் எடுத்துட்டு வா. இரு எடுத்துட்டு வரேன். என்ன காரியம் பண்ண பாத்தீங்கக்கா? யாருக்கு போயிட்டு என்ன குடுக்குறீங்க? புரியுங்க அண்ணே, மனுஷன தெரியாம பண்ணிட்டாங்க. மன்னிச்சிருங்கண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே, உடனே தம்பி வாங்கிட்டு வரேன். ஐயோ, நீங்க ஃபாரின் ஃபுட் தானே சாப்பிடுவீங்க? அதெல்லாம் இங்கே கிடைக்காதண்ணே. ட்ரை பண்ணுறேண்ணே. அண்ணே, நீங்கள் ஃபாரினில் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ருப்பீங்களே, நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்களே. ரெண்டு நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆகிடும். அதெல்லாம் சரி, காசு கொஞ்சம் கூட தான் மிச்சம் இல்லை. அட என்னங்க, ரெண்டு புட்டு போடவே ஒரு தாலி செயின் எடுத்தாலே 2 லட்சம் ரூபாய் காலி ஆயிடுது. 2 லட்சமா? ஆமா, உள்ளூர்ல இருக்கிறவன் பொண்டாட்டியே சிகு சிகுன்னு தெரியும் போது, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, இப்படிலாம் இருந்தாதான் உங்களுக்கு பெருமை. மாப்பிள, மாப்பிள, யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாப்பா, அப்பாடா, அம்மு, நடந்து போறீங்க காய்கறி எடுத்துட்டு வரலாம். சிம்பிளா இருக்கீங்களே, சத்தியமா சொல்லி இந்த தடவை போகும்போது தம்பிய கூட்டிட்டு தான் போனோம். 4 லட்சமா சம்பாதிக்கிறேன், எங்கேயோ போறேன். பாப்பா வேற இந்த வருஷம் ப்ரீ ஸ்கூல் முடிக்க போறா, அடுத்தது கொஞ்சம் பெரிய ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். நிஷாந்த் அண்ணா, வந்து 15 நாள் ஆச்சு, எப்பனே திருப்பி ஊர் கிளம்புறீங்க? அண்ணா, சொல்லிட்டு போங்கண்ணா. யோ மாப்பிள்ள, ரெடியா? எப்ப ஊருக்கு? நட தம்பி, இங்கேயே இருக்க, வெளியூர் எதுவும் போலையா? இல்லக்கா, தொழில் பண்ணலான் இருக்கேன். தொழில்லாம் வேணாண்டா, உங்க மாமா அப்படிதான் தொழில் பண்ற, தொழில் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நீயாவது ஒழுங்கா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாரு. பாப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 2-3 வருஷம் தானடா தம்பி, இப்ப சம்பாரிச்சுட்டு வந்துட்டா அப்புறம் கட்டி கொடுக்க போற வரைக்கும் அவன் உன் கூட தான் இருக்க போறா. இதெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்காத, இப்போ ஒழுங்கா போய் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிற வழியை தப்போ. ஊருக்கு வந்து 15 நாள் ஆகுது, அடுத்த இப்போ வெளிநாட்டு போக போறா இல்லையா? போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கேயே ஏதாவது உன் கடன்லாம் யாரு கட்டுவா? ஐயோ தம்பி, நீங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். அப்பாட்ட கேளுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் கடன் முடிஞ்சிச்சு, உன் தங்கச்சி கல்யாணத்து உங்க அப்பா வாங்கின கடன் யாரு கட்டுவா? அப்பா எதுவும் சொல்லேப்பா. நான் நம்பி எல்லாம் வீட்டுக்கு வா, பத்திரத்தை காட்டுறேன். இவங்க வெளிநாட்டு போய் சம்பாதிக்க வெளியே போயிரு, அவ்வளோதான் சொல்லு. மாப்பிள, மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. ஒன்றும் இல்லை, அடுத்து ஊருக்கு எப்போ போகலான்னு இருக்கீங்க? ஏன் மாமா, இங்கேயே தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியாதா? இல்லை, பாப்பா ஸ்கூல் போய்கிட்டு இருக்கு, வீட்டு செலவு 4 நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் ஏன் மாப்பிள்ள ஃபாரின் வேலை பார்க்குறான்னு சொன்னாதானே எனக்கு ஒரு மரியாதை, அதானே பெருமை. இல்லை இல்லை மாமா, பாப்பா கூட இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதான் பாப்பாவுக்கு அதான் மாப்பிள்ள நானும் சொல்கிறேன். அவன் முகத்தில் இருக்க சிரிப்பை பாருங்க, அது நிரந்தரமாக இருக்குமா? நம்மா இதுக்கு மேலே நீங்கள் இங்கேருந்து தொழில் தான் செய்வோம்னு நினச்சிங்கன்னா உங்கள் இருப்பான் மாப்பிள்ள. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்.
ஹலோ பிரதீஸ். டேய் மாப்ள. இல்லடா ஒரு சின்ன உதவிடா பிரதீஸ். சொல்றா. இல்லடா நம்ம மேனேஜர்கிட்ட பேசி ஒரு 3 மாசம் கான்ட்ராக்ட் போட்டு தெரியா. திரும்ப வரலன்னு சொன்னேன். இல்லடா நிலைமை சரியில்லடா. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? டேய் நல்லா யோசிச்சிட்டா. நீ பேசிட்டு சொல்றியா? சரி ஓகே மாப்ள நான் பார்த்து சொல்றேன் பார்த்து சொல்றேன். பேசி சொல்லு. ஆ நான் பார்த்துறேன் சரி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம BlackSheep க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.